வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற நாயன்மார் யாருன்னா மெய்ப்பொருள் நாயன்மார். திருத்தொண்ட தொகையில இவரை பத்தி சுந்தரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மெய்ப்பொருள் நாயன்மாருடைய கதையை பார்ப்போமா? இப்போ திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்த தலைநகராக, அதாவது கேபிட்டலா கொண்ட சேதி நாட்டை ஆண்டவர் தான் மெய்ப்பொருள் அப்படின்ற ஒரு ராஜா. இப்போ இந்தியான்னு ஒரே நாடா இருக்கு இல்லையா? ஆனா அப்போ அது நிறைய நாடா பிரிஞ்சு இருந்துச்சா, அதுல ஒரு நாடுதான் இந்த சேதி நாடு. மெய்ப்பொருள் ஒரு ராஜாவுக்குரிய தர்மத்தோட சேதி நாட்டை காப்பாத்திட்டு வரார். அங்க இருக்கிற மக்களை அவ்வளவு நல்லா பாத்துப்பாராம். அதாவது அந்த நாட்டு மக்களை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துப்பாராம். அதனால அந்த நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்புறம் அந்த நாடும் ரொம்ப வளமையா இருக்கு. இந்த மெய்ப்பொருள் ராஜா சிவன் மேலையும் சிவனடியார்கள் மேலையும் அளவு கடந்த பக்தி உடையவரா இருக்கிறார். ஒரு மன்னனா இருந்தாலும் கூட யாராவது சிவனடியார்களை பார்த்தா என்ன பண்ணுவாரா, உடனே சிவனடியார்களை வணங்கி அவங்களை உபசரித்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுப்பாராம். சேதி நாடு ரொம்ப வளமையான நாடா இருக்கிறதுனால இந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு முத்தநாதன் அப்படின்ற ஒரு பக்கத்து நாட்டு அரசன் பல முறை நம்ம மெய்ப்பொருள் ராஜா கூட போர் செய்யறான். ஒரு முறையும் தோல்வி அடைஞ்சிடுறாரு. ஒரு தடவை கூட முத்தநாதனால இந்த சேதி நாட்டை கைப்பற்ற முடியல. அப்படி ஒரு முறை முத்தநாதன் போர்ல தோத்ததும் நிதானமா உட்கார்ந்து யோசிக்கிறார். இவர வீரத்தால ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், வேற வழியிலதான் வெல்லணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்படி அவ யோசிச்சுட்டே இருக்கும் போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. எது மெய்ப்பொருள் ராஜாவுக்கு பலமா இருக்கோ அதுதான் முத்தநாதனுக்கு பலவீனமா தெரியுதான். எது அப்படின்னு பார்த்தா, சிவனடியார்களை பார்த்தா மெய்ப்பொருள் நாயனா ரொம்ப பணிவானவரா ஆயிடுறாரு இல்லையா, சிவனடியார்கள் திருவடியில விழுந்துடுறாரு இல்லையா. அதனால சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு போய் மெய்ப்பொருள் ராஜாவை வீழ்த்தலாம்னு முடிவு பண்ணினா முத்தநாதன். முத்தநாதன் உடனே சிவனடியார் வேஷம் போடுறாரு. அதாவது உடம்பு ஃபுல்லா திருநீரை போட்டுக்கிட்டு, கழுத்துல ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு, தலையில ஜடாமுடி வச்சுக்கிட்டு, பாக்குறதுக்கு உண்மையான சிவனடியார் மாதிரி இருக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, அவர் கையில ஒரு ஓலச்சுவடி எடுத்துக்கிட்டு அந்த ஓலச்சுவடிக்கு உள்ளார ஒரு கத்திய சொருகி வச்சுக்கிட்டு சேதி நாட்டுக்கு வர்றார். பக்கத்து நாட்டு பகையரசனா அவர் வந்திருந்தா அவரால் சேதி நாட்டுக்கு உள்ளார கூட நுழைஞ்சிருக்க முடியாது. சிவனடியார் வேஷத்துல அவர் வந்ததுனால ரொம்ப ஈஸியா எந்த தடையும் இல்லாம வந்துடுறாரு. சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சேதி நாட்டுக்குள்ளார வரும்போதே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவரை வணங்குறாங்க. அரண்மனையோட வாயிலுக்கு, அதாவது என்ட்ரன்ஸுக்கே வந்துடுறாரு. வாயில் காப்பாளர்கள் எல்லாரும் இவரை வணங்கி வரணும் சாமி வரணும் சாமின்னு சொல்றாங்க. யார் அரண்மனைக்கு வந்தாலும் பரிசோதனை பண்ணின பிறகுதான் உள்ளார விடுவாங்க. ஆனா சிவனடியாரா இருக்கிறதுனால எந்த பரிசோதனையும் இல்லாம இவர உள்ளார அனுப்புறாங்க. முத்தநாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடடா, எவ்வளவு ஈஸியா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டேன், என்னுடைய அறிவே அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு உள்ளார நடந்து போறாரு. மெய்ப்பொருள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வெளியே அரசருடைய மெய்காப்பாளன், அதாவது அரசருடைய பாடி கார்டு வந்து காவல் காத்துட்டு இருக்கிறார். அந்த மெய்காப்பாளன் பேரு தத்தன். சிவனடியார் வேஷத்துல வந்திருக்கிற முத்தநாதன் தத்தன் கிட்ட போய் சொல்றாரு, நான் மன்னனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் தத்தன் சொல்றாரு, மன்னன் இப்பதான் தூங்க போயிருக்கிறார், அவர் எழுந்ததும் போய் பாக்குறீங்களான்னு சொல்றார். ஆனா முத்தநாதன் அதை எதையுமே காதல வாங்கிக்காம, நீ தள்ளி போன்னு அவரை தள்ளி தத்தனை தள்ளி விட்டுட்டு உள்ளார போறாரு. அந்த புறத்துக்கே போறாரு. அங்கே மெய்ப்பொருள் ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. மகாராணி சிவனடியார பார்த்ததும் இவரை வணங்கிட்டு ஓடி போய் அரசரை அவசர அவசரமா எழுப்புறாங்க. அரசே கொஞ்சம் எழுந்துருங்க, சிவனடியார் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு சொன்னதும் அரசன் உடனே எழுந்துடுறாரு. ஆஹா, சிவனடியார் வந்திருக்காரேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகி சிவனடியார வணங்கிட்டு, சுவாமி நீங்க வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவனடியார பார்த்ததும் சிவபெருமானையே பார்த்த மாதிரி இருந்துச்சான். சிவனடியாரோடைய கள்ள சிரிப்புக்குள்ளாரையோ அந்த போய் தாடிக்குள்ளாரையோ ஒரு நயவஞ்சகமான எதிரி வந்திருக்கான்னு தெரியல, சிவபெருமான் மட்டும்தான் அவருக்கு தெரியுது.
சிவனடியார் உருவத்துல வந்திருக்கிற முத்துநாதன் மெய்ப்பொருள் நாயனார் கிட்ட சொல்றாரு, என்கிட்ட ஒரு அரிய ஓலைச்சுவடை ஒன்னு இருக்கு, இது சிவபெருமானே உபதேசித்த ஞான உபதேசங்கள் அடங்கிய ஆகம நூல், இத உனக்கு உபதேசிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் நாயனாருக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. ஆஹா, சிவபெருமானே சொன்ன உபதேசங்களை கேட்க நான் என்ன தவம் செஞ்சேனோன்னு அவர் கேட்க உட்காரும் போது சிவனடியார் உருவத்துல வந்த முத்துநாதன் சொல்றாரு, இந்த உபதேசங்களை கேட்கும் போது நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாதுன்னு சொன்னதும் மெய்ப்பொருள் தன்னுடைய மனைவிய அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. மனைவி போன உடனே மெய்ப்பொருள் சிவனடியாரை நோக்கி குனிந்து வணங்கி நிற்கிறாரு. அப்படி வணங்கி நிற்கும் போது முத்துநாதன் தன்னுடைய ஓலைச்சுவடியில ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மெய்ப்பொருள் நாயனார குத்திடுறாரு. மெய்ப்பொருள் நாயனார் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறாரு. துடிக்கும் போது கூட சிவனடியாரை பார்த்து வணங்கியபடியே இருக்கிறார். முத்துநாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. உடனே தன்னுடைய சிவனடியார் வேஷத்தெல்லாம் கழிச்சிட்டு தான் யாருன்னு காமிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, பாத்தியா, உன்னுடைய பலவீனம் எது, என்னுடைய பலம் எதுன்னு உன்னை எப்படி வீழ்த்தினேன் பாத்தியா, இப்போது நான் தான் வெற்றி பெற்றேன்னு சொன்னதும் மெய்ப்பொருள் சொல்றாரு, முத்தனாதா, இப்ப கூட நான் தான் வெற்றி பெற்ற, நான் வணங்கி நின்னது உனக்கு இல்ல சிவனடியாருக்கு, என்னோட உயிர் கூட நான் உனக்கு கொடுக்கல, சிவனடியார் வேஷத்துல வந்திருக்கிற என்னுடைய சிவபெருமானுக்கே கொடுத்தேன். அடியார் என்றால் அது அடியாராகத்தான் இருக்க முடியும், அதுல போய் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஆரம்பத்துல இருந்தே சிவனடியாருடைய போக்கு மேல ஒரே சந்தேகமா இருக்கு தத்தனுக்கு. ஏதோ தப்பா இருக்குன்னு அவனுடைய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு மனசு கேட்காம உள்ளார வந்து எட்டி பாக்குறான். மன்னன் வந்து ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறி போயிடுறான். பதறி போய் ஓடி வந்து தன்னுடைய வாளை உருவி முத்துநாதனை குத்த போறான். அப்போது மெய்ப்பொருள் நாயனார் அவனை தடுத்து, தத்தா, இவர் நம்மை சேர்ந்தவர் அப்படின்னு மட்டும் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் சிவனடியார், எனக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். தத்தன் வந்து ஆடி போயிடுறான். அவனுக்கு எப்பவுமே மன்னனுக்கு கட்டுப்பட்டுதான் பழக்கம். மன்னன் என்ன சொல்றாரோ அதைதான் அவன் செய்வான். ஆனா இன்னைக்கு வந்து மன்னன் வந்து மாத்தி சொல்லும் போது அவனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. உடனே கேக்குறான், அரசே, நான் என்ன செய்யணும்னு. மெய்ப்பொருள் அந்த வழியிலையும் சொல்றாரு, தத்தா, இவரை இந்த ஊரோட எல்லா வரை இட்டுட்டு போய் விட்டுடு, இந்த ஊர் மக்கள் இவருக்கு எந்த இடையூறும் கொடுக்காம பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்றாரு. தத்தனுக்கு மனசு குதிக்குது. முத்துநாதனை குத்தணும்னு தோணுது, முத்துநாதனை சிறையில போடணும்னு தோணுது. ஆனா தன்னுடைய மன்னன் சொன்ன ஒரே காரணத்துக்காக மன்னனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு முத்துநாதனை அந்த ஊர் எல்லைக்கு கூட்டிட்டு போறான். அதுக்குள்ளார அந்த விஷய கேள்விப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோபத்தோடு முத்துநாதனை தாக்க வராங்க. அவர்களை எல்லாம் தத்தன் தடுத்துட்டு சொல்றான், இவரை யாரும் ஒண்ணு பண்ணாதீங்க, இது மன்னனோட உத்தரவு அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர் மக்கள் கட்டுப்பட்டு நிக்கிறாங்க. முத்துநாதனை ஊர் எல்லை வரை விட்டுட்டு திரும்பி அரண்மனைக்கு வரான் தத்தன். அவன் திரும்பி வர வரைக்கும் தன்னுடைய உயிரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறார் மெய்ப்பொருள். தத்தன் மன்னனை பார்த்து சொல்றான், மன்னா, நீங்க சொன்ன மாதிரி முத்துநாதனை ஊர் எல்லை வரை பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் மெய்ப்பொருள் சொல்றாரு, தத்தா, இதுவரை நீ எனக்கு பண்ண உபகாரத்திலே, அதாவது ஹெல்ப்லயே, இதுதான் மிகப்பெரிய உபகாரம்னு சொல்லிட்டு மகாராணி அப்புறம் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு சொல்றாரு. திருநீருக்குண்டான மரியாதைய எப்போதும் கொடுங்கன்னு சொல்றாரு. திருநீருக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமானுக்கு மரியாதை கொடுங்க, சிவனடியார்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு அர்த்தம். மெய்ப்பொருள் இறக்கும் போது கூட மனசுல வஞ்சகமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் இல்லாம திருநீருக்கு எப்போதும் மரியாதை கொடுங்கன்னு சொல்றார். மெய்ப்பொருள் மனசுல ஜோதி மாதிரி இருந்த சிவபெருமான் மனம் உருகி அந்த ஜோதியிலிருந்து வெளியில வந்து மெய்ப்பொருளுக்கு உமாதேவியாரோட காட்சி அளிக்கிறார். என்னோட வா மெய்ப்பொருள்னு அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருளை தன்னோட கூட்டிட்டு போறார் சிவபெருமான். இதுதான் மெய்ப்பொருள் அரசர் மெய்ப்பொருள் நாயனாராக மாறின வரலாறு. மெய்ப்பொருள் நாயன்மாருக்கு ஒரு தனி சன்னதி அவர் பிறந்த திருக்கோயிலூர்ல இருக்கிற
வீரட்டேஸ்வரர் கோயில்ல இருக்கு. இந்த வீரட்டேஸ்வரர் கோயில்ல தான் ஔவையார் விநாயகராக வல்ல முதல்ல பாடினாங்க. மீப்பூர் நாயன்மார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நமக்கு கெடுதல் செய்யறவங்களை கூட மன்னிக்கிற, அதாவது ஃபர்கிவ் பண்ற ஒரு குணம் வேண்டும்னு. ஃபர்கிவ் பண்ற குணம் எல்லாருக்கும் இருந்துட்டா எந்த சண்டையும் இல்லாம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் மெய்ப்பொருள் நாயன்மாரோட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நாயன்மார்கள் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ.